ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்ட வீடியோ ரேசன் பயன்படுத்தி நல்லா சாஃப்ட்டான ஸ்பான்ஜியாக வெள்ளை இட்லி எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இட்லி மாவு பிஸ்னஸ் புதுசாக பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரேசன் அரிசியை பயன்படுத்தி இதே மத்தியில் இந்த இட்லி மாவு வரைச்சோம்னா இட்லி தோசை குழி பணியாரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருளெலாம் சேர்க்குறேன்னு தெரியும் கொஞ்சம் கூட சொதப்பில்லாத நல்லா சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியாக வெள்ளை இட்லி இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டுவாங்க ரேசன் அரிசியில் தான் இந்த இட்லி செஞ்சிங்களான்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு இட்லி நல்லா வெள்ளையாக சூப்பராக கொஞ்சம் கூட அந்த ரேசன் அரிசியோட ஸ்மெல் எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க இந்த மெத்தட்ல இட்லி மாவு வரைக்கும் போது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இட்லி துணியில் மாவு வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க இட்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சாஃப்டான ஸ்பான்ஞ்ச் இட்லிக்கு அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நல்லா புழுங்கல் அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள் அது இட்லிக்குன்னே அரைக்கிறதுக்காக அந்த அரிசி கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி குண்டு குண்டாக அரிசி இல்லைனாலும் அரிசி சாத்துக்கு வடிக்கிறதுக்காக புழுங்கல் அரிசி கொடுப்பாங்க பாருங்கள் நீங்கள் அந்த அரிசி கூட இதே அளவுகள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ அந்த அரிசி அளந்து எடுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு டம்ளர் அப்ளாட்டி இது மாதிரி சின்னதாக படி மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இந்த படியில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா கோபுரம் மாதிரி குமிச்சு அளந்து எடுத்துக்க போகிறீங்க ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி நல்லா குண்டு குண்டு குண்டான அரிசி அப்பல்லாட்டி நீட் அரிசி எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேங்க இப்போ ரேஷன் கடையில் வாங்கினேன் பச்சரிசி வந்து வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாங்க என்கிட்ட பச்சரிசி வந்து இப்போ இல்லாதனால நான் வீட்டில் வந்து சாப்பாட்டு அரிசி இருக்கும் பாருங்கள் அது வந்து நான் வந்து இப்போ எடுத்துக்க போகிறேங்க பச்சரிசி இருந்தால் அதாவது ரேஷன் கடையில் வாங்கினேன் புழுங்கல் அரிசி அஞ்சு டம்ளர் பச்சரிசி வந்து மூணு டம்ளர் மொத்தமாக அரிசியோட அளவுகள் எட்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துனேன் இட்லி நல்லா சூப்பராக ஸ்பான்ஜியாக கிடைக்குங்க பச்சரிசி இல்லாத டைமில் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணும் பாருங்க அந்த அரிசி வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நல்ல கோபுர மாதிரி அரிசியை வந்து குமிச்சு சேர்த்துக்குங்க மொத்தமாக அரிசியோட அளவுகள் எட்டு டம்ளருங்க இருங்க இப்போ இதே பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி அரிசி வாங்கினது நிறையா இருந்ததுன்னா நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கினா புலுங்கல் அரிசி அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி மூணு டம்ளர் வந்து சேர்த்துக்கலாங்க இட்லி அரிசி கடையில் வாங்கி சேர்க்க விருப்பம்னா வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசி மூணு டம்ளர் அப்போல்லாட்டி ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசி சேர்த்தா நல்லா சூப்பராக இட்லி வந்து கிடைக்குங்க எப்போதுமே இதே மத்திலேயே நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறோங்களா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்ட்டாக ஸ்பான்ஞ்ச் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இதே மாவில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை குளி பண்ணியாரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வருங்க அந்த ரெண்டு அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த அரிசியை பார்த்திங்கன்னா கையை வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கங்க பொதுவாக ரேசன் அரிசியில் மாவு வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இட்லி மாவு அரைச்சி கொடுத்தீங்கன்னா கடையில் வந்து இட்லி அரிசி வாங்கி அரைச்சா மாவு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒயிட்டான மாவாக இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க இது ரேசன் அரிசியில் அரைச்சி இட்லி மாவு இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இந்த மாதிரி அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு தேய்ச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ரேசன் அரிசியில் பார்த்திங்கன்னா லேசாக அந்த பிசு பிசு அந்த ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் வரக்கூடாதுன்னா இதுமாரி கல்லுப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க திரும்ப லாஸ்ட்டாக கல்லுப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து அந்த அரிசியை வந்து இதுமாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்து நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அந்த அரிசியில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து போயிருங்க கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் வரவே வராது இந்தமாதிரி கல் உப்பு போட்டு கழுவும் போது அந்த உப்பு போட்டு இந்த அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க சீக்கிரமாக பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப வந்து புளிச்சு போயிடும் அதனால இந்த உப்பு போட்டு கலந்த பாருங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு திரும்ப இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க நான் ஒரு மூணு தடவை பாத்தீங்கன்னா நல்லா அரிசியை வந்து கழுவி எடுத்துக்க போறேங்க இப்ப இந்த தண்ணியை வடிச்சுட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊத்தி இந்த அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எந்தளவுக்கு கலர் வந்து ரொம்ப மங்களாக இருந்ததோ இப்போ நல்லா கழுவி எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ரேசன் அரிசி ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊர்னுச்சுங்கன்னா அரிசியும் நல்லா ஊறிருக்கும் மாவு வந்து சீக்கிரமாகவே அரைச்சி முடிச்சிடலாங்க அதனால் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க இந்த அரிசி இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த உளுந்த வந்து அளந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க அரிசி வந்து பாதியை உடையும் பாருங்க அப்போ வந்து உளுந்தம்பருப்பு வந்து அளந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்குங்க இப்போ எட்டு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரை அரை உளுந்தம்பருப்பு இருக்கும் பாருங்க அது அப்பாட்டி நீங்கள் கடையில் வாங்கினேன் முழு உளுந்த பருப்பு இருக்கும் பாருங்கள் பேக்கெட் உளுந்த பருப்பு அது கூட நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க இந்த உளுந்த பருப்பில் மாவு வந்து அதிகமாகவே வருங்க அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த அற தோல் உளுந்த பருப்பு இருக்கும் பாருங்க அதை வந்து சேர்த்துக்குறேன் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த வெந்தயத்தையும் உளுந்த பருப்பின் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த உளுந்த பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கங்க ஏன்னா இந்த உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லோ கலராக இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்த பருப்பில் தண்ணி ஊற்றி ஊறினதுக்கப்புறம் இந்த உளுந்த பருப்பு ஊறின தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்த பருப்பு ஊற டைம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி தோல் உளுந்த பருப்பாக இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறிச்சுன்னா அந்த தோல் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்குங்க அதனால் ஒன்றரை மணி நேரம் அந்த தோல் உளுந்த பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதே கடையில் வாங்கினா உளுந்தம் பருப்பாக இருந்தால் ஒரு மணி நேரம் ஊர்னா போதுங்க அது வந்து அந்தளவுக்கு வந்து அழுக்கு எதுவுமே இருக்காது தோல் இதெல்லாம் இருக்காது அதனால ஒரு மணி நேரம் அந்த உளுந்தம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ அந்த உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சுங்க அந்த உளுந்த மருப்பு நம்ம சேர்த்த வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ இந்த உளுந்த மருப்பு தண்ணியை வந்து நல்லா வடிச்சுட்டு இந்த தோல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து இந்த உளுந்த மருப்பு ஊரி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே மாவு வந்து மசிஞ்சு வந்துருங்க இப்போ இந்த உளுந்த மருப்பை கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட அந்த உளுந்த மருப்பு எதுவுமே இருக்கவே கூடாது எந்தளவுக்கு நல்லா உளுந்த மருப்பு சாஃப்ட்டாக அரைச்சி எடுக்கிறோமோ மாதிரி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க இப்போ அந்த உளுந்த மருப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த உளுந்த மாவு நல்லா சாஃப்டாக மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பாவில் இந்த உளுந்த மாவு எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அந்த உளுந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா சூப்பராக வந்து ஊறிருச்சுங்க அந்த அரிசியை பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து சேர்க்காம நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சோம்னா அந்த கல் பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா பாதி பாதியாக வந்து பிரித்து ரெண்டு பேஜாக போட்டு இந்த அரிசி வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க எட்டு டம்ளர் அரிசினா நாலு நாலு டம்ளராக அதாவது பாதியாக வந்து பிரிச்சுட்டு இந்த அரிசியை போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அரிசி தண்ணி ஊற்றி வந்து அரைக்க வேணாங்க நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி நல்லா சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வரும் அந்த உளுந்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணியில் அரைக்கும் போது இப்போ அரிசி வந்து சேர்த்துட்டு இதுமாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க லேசாக ஒரு நறுநறுப்பு தன்மை இருக்கணும் கையில் வந்து மாவு எடுக்கும்போது கொஞ்சம் வந்து நர நரன்னு இருக்கணும் அந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்போ இந்த உளுந்த மாவும் நல்லா சாஃப்ட்டாக ஒரு பெரிய டப்பாவில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதே டப்பாவிலேயே இந்த அரிசி மாவு கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிட்டு அந்த அரிசி மாவும் எடுத்து இதே டப்பாவிலேயும் வந்து போட்டுக்குங்க ஒரு பெரிய டப்பாவில் அந்த மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சோன்னா நம்ம கை வச்சு கல மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க நம்ம கரண்டியில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணோன்னா மாவு வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகாது ஏன்னா அரிசி மாவு வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த உளுந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இதுமாதிரி நல்லா கை வச்சு நல்லா மாவு வந்து கலந்து எடுத்துக்குங்க நம்ம மாவு அரைச்ச உடனே அந்த அரிசி மாவு போடும்போது அரிசி மாவு வந்து அடியிலே தங்கிடும் இந்த உளுந்த மாவு மேலே வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அதனால இது மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாவு வந்து ரெண்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதாங்க இந்த இட்லியில் கொஞ்சம் கூட சொதப்பல் வராமல் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையான மாவு அதை புளிக்காம நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற மாவு ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு உப்பு எதுவுமே சேர்க்காம அந்த மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சிருங்க அடுத்த நாள் காலையில இட்லி மாவில் மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்குங்க இந்த இட்லி ஊற்றுற மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மாவு ஊற்றி வச்சுட்டு வச்சுன்னா வெளியே பொங்கி அந்த மாவு வந்து ஊற்றாம இருக்குங்க அந்த இட்லி மாவு புளிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆகுங்க இதே வெயில் காலமாக இருந்தால் எட்டு மணி நேரம் ஒரு ஏழு மணி நேரத்துலேயே இந்த மாவு வந்து புளிச்சு வந்துடும் இதே பார்த்திங்கன்னா நாள் அந்த பனிகாலமாக இருந்தால் ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டான பக்கத்தில் புளிச்சு வரும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா இட்லி அந்தளவுக்கு நல்லா இருக்காது சப்ண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குங்க இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு வந்துருக்குங்க அந்த மாவை மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றணும்னா ஃபஸ்ட்டு இரு இட்லி மட்டும்தாங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்புறம் ரெண்டாவது ஈடு மூணாவது இட்லாம் பார்த்திங்கன்னா லேசாக கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சுருந்தாலுமே நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் அந்த துணியை நல்லா நினச்சிட்டு ஈரெல்லாம் புழிஞ்சிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த இட்லி மாவோட பக்குவம் இட்லி தட்டில் ஊற்றும் போது ரொம்பவும் தண்ணி பதமாக இருந்தால் ஒன்றோட ஒன்று அந்த இட்லி ஊற்றும் போதே மாவு வந்து ஒட்டிட்டு இட்லி வந்து முழுசு முழுசாக கிடைக்காதுங்க அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹார்டாக வந்து நம்ம வந்து மாவு வந்து அரைச்சாலுமே இட்லி வந்து நம்ம கரெக்டான அளவில் உளுந்த போட்டாலுமே இட்லி வந்து கல் மாதிரி வந்துடுங்க அந்த மாவை வந்து கரெக்டான பக்குவத்தில் நல்லா கலந்து எடுத்துக்குங்க ரொம்ப திக்காக மாவு வந்து அரைச்சினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து கலந்து எடுத்துக்குங்க இப்போ இந்த இட்லி தட்டில் வந்து மாவு ஊற்றி வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் பாருங்கள் அப்போ வந்து இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த இட்லியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் இடு இட்லி மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் ரெண்டாவது இடு மூணாவது இட்லாம் அந்த இட்லி பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துருங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு இட்லியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த இட்லி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பிக்னஸ் வந்து கண்டுபிடிக்குன்னா இதுமாரி கருப்பில் குச்சி வச்சு எல்லா இட்லியும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட அந்த கருப்பில் குச்சியில் மாவு வந்து ஒட்டாமல் வருங்க அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதி இட்லி வெந்தும் வேகாமல் எடுப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு அந்த இட்லியோட பக்கம் வெந்துருச்சான்னு தெரியல அப்படின்னா இது மாதிரி கருப்பில் குச்சி வச்சு செக் பண்ணிக்கலாங்க அந்த இட்லி தட்டி எடுக்கும்போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி லேசாக சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த இட்லி தட்டி எடுத்தோன்னா அந்த சூடு வந்து அதாவது கை வந்து சுடாமல் இருக்குங்க இட்லி தட்டு எடுக்கும்போது இப்போ இட்லி தட்டை மாதிரி வந்து நல்லா கமுத்து போட்டுட்டு ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக தெளிச்சுன்னா இட்லி வந்து சொத தண்ணி பதமாக ஆயிடும் அதில் பார்த்திங்கன்னா இதுமாரி நல்லா துணியை நல்லா திருப்பி போட்டு லேசாக வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி இட்லி துணி எடுக்கும்போது மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா இட்லி நல்லா முழுசு முழுசாக கிடைக்குங்க இப்போ எந்த அளவுக்கு இட்லி நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா வெள்ளையான இட்லியாக கண்டிப்பாக ரேசன் அரிசியில் தான் இட்லி மாவு வரைச்சிங்களா கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா வெள்ளையான இட்லி நல்லா பந்து பந்தாக சூப்பராக கிடச்சிருப்பாருங்க கொஞ்சம் கூட அந்த இட்லி துணியில் மாவு வந்து ஒட்டவே இல்லைங்க இதே அளவுக்குள்ளே ரேசன் அரிசியை பயன்படுத்தி ரேசன் புழுங்கல் அரிசி அஞ்சு டம்ளர் மூணு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி இல்லாட்டி பச்சரிசி இட்லி அரிசி இது மாதிரி சேர்த்துட்டு மொத்தமாக எட்டு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதே பக்கத்தில் இந்த இட்லிமா வரைச்சிங்கன்னா இட்லி தோசை குளிப்பனியாரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வருங்க கண்டிப்பாக ரேசன் அரிசியில் தான் இந்த இட்லிமா வரைச்சிங்களான்னு எல்லோரும் கேட்பாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெள்ளையான இட்லி சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்க புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி ரேசன் அரிசியை பயன்படுத்தி இட்லி மாவு வந்து கொடுத்து பாருங்க யாருமே வந்து குறைய சொல்ல மாட்டாங்க சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நல்லா வெள்ளையா நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்க இட்லியை வந்து பிச்சும் காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ரேன் அரிசியை பயன்படுத்தி புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நிறைய வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ எந்தளவுக்கு இந்த இட்லி நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்க இந்த வீட்ல கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சோச